ஒரு வயல எழுத தர மாட்டேங்கிறானே, என்ன பண்ணலாம்? பேசாம கதை ஆசிரியர் ஒரு பொய்ய சொல்லி ஒரு பழைய கதையை சொல்லி வித்துட்டா எந்த கதையை வைக்கலாம்? காதலிக்கு நேரம் உள்ள படத்துல நாயகி பாலையாட்ட சொல்ற கதையை அப்படியே உல்டா பண்ணிட வேண்டியதான். ஓகே பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம், கண்டுபிடிச்சு கதவை சாத்திட்டாங்கன்னா அதையும் வாங்கிக்கிறோம். பழக்கப்பட்டதுதானே, சினிமா கம்பெனி எங்க இருக்குன்னு பாப்போம். அவனையா பெசவாரா பீமாராவ தான் பேசுறேன். அடுத்த படத்து ஷோர் டிஸ்கஷன்ல பிஸிக்கா உண்ணானு ஜபாரி இன்னும் ஒன் அவர் என்ன டிஸ்டர்ப் செய்ய கொடுத்து நெய்யா நசகா உண்ணாட வேடு. ரைட்டர் காரு, உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. அது நான் உங்க பேரை கேட்டேன். அதைத்தான் சார் சொன்னேன், குஞ்சு முருகதாசன். குஞ்சு முருகதாசா? அது என்ன குஞ்சு முன்னா இருக்கு, குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும். முருகதாசு குஞ்சுன்னு கூப்பிட்டா கன்றாவியா இருக்கும், அதனாலதான் குஞ்சு முருகதாசன் வச்சிருக்கேன் சார். ஓஹோ, அப்போ குஞ்சு உங்க ஃபேமிலி நேம். ஆனா அது எப்படி? அதை கேக்குறீங்களா சார்? குஞ்ச மையமா வச்சு இல்ல கோழி குஞ்ச கருவா வச்சு ஒரு டிவி சீரியல் பண்ணிருக்கேன் சார். 5 வருஷமா பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்காதா? நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கல சார், ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எப்படி பேயா ஓடிக்கிட்டு இருக்கு? ஜனங்க பாக்குறாங்க ஓடுது. அதை ஏன் ஜனங்க பாக்குறாங்க? அது அவங்க தலையெழுத்து பாக்குறாங்க. அதை ரொம்ப ஷார்ப்பா பேசுற, எனக்கு அது பிடிக்காது. அக்கறையை சொல்லு. அதாவது சார், என்ன சார்? என்ன ஏன் அவசரப்படுற நீ? நான் புரொடியூசரே. வரே ஒரு முக்கியமான நபரை உனக்கு அறிமுகப்படுத்தி விட போறேன். பண்ணி கதையை கட்டிக்கோ. சரி சார். நீ சொல்ல போற கதைக்கு இவர் தான் டைரக்டர். சார் நல்லா இருந்தா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். உங்க ஆசீர்வாதம் எனக்கு. டெல் மீ, டெல் மீ. இங்கிலீஷ்ல இரும்புறது போதும், கதையை கவனமா கேள். சரி சார். சார் சொல்ல, அங்க என்ன பாக்குறான்? குதிரை வருதா? இல்ல, மலைத்துளி ஈயத்தட்டில டொக்கு டொக்கு டொக்குன்னு விழுகுது. சரி, அந்த நேரம் பார்த்து இது என்னது? 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஓனாய் கத்துது. ஈடிஎஸ்ல செலவாகுமே. படம் 100 நாள் ஓடவே ஓடணும். அப்ப டிடிஎஸ் தான். சரி, அந்த நேரத்துல ஒரு குடை வருது. அது எப்படி ஒரு குடை அந்தரத்துல தனியா வரும்? அந்த குடைய பிடிச்சிட்டு வர்றது ஒரு எனக்கு அந்த ஆவியில சொன்னியே, அந்த ஆவி அப்படி சொன்னா எனக்கு புரியாது. அதுக்காக ஆவியில கட்சியில பயமுறுத்துறேன். பாரு, நான் படம் எடுத்து செலவாகிறத விட ஆஸ்பத்திரியில படித்தன் வைக்கி செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால மனித நேயத்தோட மெதுவா சொல்லு. இது என்ன சவுண்ட்? ஒட்டையா மடக்கிற சத்தம். பழைய கூட போல இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க, அதை கிடைக்கும். அந்த நேரம் பார்த்து இது என்னது? இது என்னோட கை. அது தெரியும் பா, சவுண்ட் உள்ளியே. ஒரு பூட்ஸ் கால் வீட்டுக்குள்ள நுழையுது. பூட்ஸா? யாரோட பூட்ஸ்? ஆவியோட பூட்ஸ் கால். ஆவியோட பூட்ஸ் எனக்கு புரியும். இவன் கதை கேட்கற போல இருக்க. நல்லா பார்த்து சொல்றேன். நம்ம கதையை கேட்டு எதுவும் ஆயிடுச்சா அவனுக்கு? பாத்தீங்களா சார் எப்படி தூங்குறான்னு? இவன் எப்படி சார் என் கதை எடுப்பான்? இதுக்குதான் சார் இவன் கூலிங் கிளாஸ் போடுறது. அடப்பாவி. ஆமா, இவனை நம்பி எத்தனை கோடி செலவு பண்ண போறீங்க? 1 கோடி? தெரு கோடிக்கு போயிருக்கீங்க நீங்க. இவனை இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், பண்றன் பாரு. நான் சீக்கிரம் பண்ணுங்க, நான் பார்க்கணும். சிந்தனை பீடத்துல உட்காந்துருக்கா, சீக்கிரம் ஆரம்பிக்கணும்.
உன்னை இப்ப எந்த காட்டறி வரைக்கும் நீ மாடிக்கு போன? மாடியில இருக்கிறது பொண்ணா பையான்னு செக் பண்ண போன. என் காதுல பூசுத்தினா ஏதோ பேராண்டி விளையாடுறான்னு சந்தோஷப்பட்டுட்டு போலாம். நீ ஒரே அடியா பூந்தொட்டியே கட்டி தொங்க விடுறியே. சரி, எதுக்கு அந்த பொண்ண மாடியில குடி வச்ச? நீ சைட் அடிக்க. ஐயா, அங்க இங்க அலைய வேணா பாரு. எல்லாருக்கும் இதே மாதிரி பாட்டி அமைச்சிட்டா பசங்க வெளியே சுத்த மாட்டானுங்க. டேய் டேய், நீ உதப்பட போற. உங்க அப்பனுக்கு சம்பாத்தியம் இல்ல, ஏதாவது வருமானம் கிடைக்கணும்னு தான் மாடிய வாடகைக்கு விட்டுருக்க. நீ லவ் ஸ்கீம்ஸ் பண்ணி அவளை விரட்டிடாத. எல்லாம் ரைட் பாட்டி. நீ பெட்ரோலையும் வச்சு குச்சியும் பக்கத்துல பக்கத்துல வைக்கிற. பேராண்டி, பெட்டிக்குள்ள இருக்கிற தீ குச்சி தானா வெளியே வந்து பத்திக்காது. ஓஹோ, உதாரணத்தை தப்பா சொல்றோம். உதாரணம் மட்டும் இல்ல, உன் எண்ணமே சரியில்லை. அவ படிச்சவ பணக்காரி, உன்னை விட ஒசரமா இருக்காடா. நீ ஆயிரம் சொல்லு பாட்டி, அவ மட்டும் வடகிழக்கு திசையில இருந்து வந்திருந்தா அவதான் என் பொண்டாட்டி. ஆமா, நீ எந்த திசையில இருந்து வந்த பாட்டி? பொண்ணு, அதுக்கு தாத்தா எல்லாம் கவலை பண்ண எனக்கு அதுக்கு. ஏப்பா சுப்பு, வேலை வாங்கிடுவோம் வேலை வாங்கிடுவோம்னு ஒரு வாரமா வந்துகிட்டு இருக்கேன், வந்தா ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்குதுப்பா. இந்தப்பா ஒன்னத்தான் என்ன சொல்லுமா சொல்லு. உள்ளவா, அப்ப இவ்வளவு நேரம் சொன்னா கேட்கல அவனுக்கு. இந்த மாதிரி எப்படி கேட்கலாம்? ஏப்பா நீ வேற சொல்ற கேளு, எத்தனை தடவை வேலை வாங்கிடுவோம் வந்துகிட்டே இருக்கேன், வந்தா எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்குதுப்பா. ஆமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கறேன்? சம்பளம் என்ன, கொஞ்சம் கைச்சலுக்கு ஒரு 10,000, ஊருக்கு மணியாறு அனுப்புறதுக்கு ஒரு 10,000, பேட்டா கிட்ட நான் ஒரு 5,000 கொடுத்தேன்னா பேங்க்ல எல்லாம் போட்டு வச்சு ஏறி அழுத்த கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், மொத்தத்துக்கு 25,000. அவ்வளவு கலைய பிடிச்சி என்ன படிச்சிருக்கேன்? படிப்பா, 3ஆம் கிளாஸ் 3 வேலை பெய்யா இருக்கேன். அதுக்கடி கவலை மனுத்துறாத, நல்லா படிக்கணும்னு நானே 3 வேலை பெய்யா இருக்கேன், அது தெரிஞ்சுக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க வேலைக்கு? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஎம் சார். இப்போ வந்து போறதுக்கெல்லாம் வண்டி செலவு எதுவும் கேட்பீங்களா? இல்ல பரவாயில்ல சார், நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நடந்து வந்துடுறேன் சார். மத்தியம் சாப்பாடு பேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நான் பழைய சாதம் கட்டி எடுத்து வந்துடுறேன். நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1,200 ரூபாய். 1,200? அவ்வளவு வேணாம், ஒரு 1,800. 800 கேட்டியா? நடந்தே வரானா, சாப்பாடே வீட்டுல இருந்தே கொண்டு வந்துடுறானா, 800 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஆனா படிப்பு எம்ஏ எம்ஃபில், நீ வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்ச நாதாரி, உனக்கு 25,000 தேவைப்படுதா? இருப்பா இருப்பா, கோவப்படாதப்பா. இப்ப 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் வாங்குறான். ஒரு கோடி அழைச்சுக்கிட்டே வாழ்றோம்ல அந்த மாதிரிதான் ஒரு 20,000 கொண்டு ஒரு பிட்ட போட்டேன் பொறுக்கு விட்டாங்க ஆனா இவன் 800 ரூபாய் கேக்குறான் டூ மேக்ஸ் ஜம்பளமே வேணாமே 3,000 சோறு போட்டா போதும் ஏய் ஏய் போய் பண்ணல போட்டியடா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியாடா நீ அந்த கேட்டு பக்கம் நல்லா வருவேன் ஆனா அங்கே இருக்கிறேன் நான் வந்தா தானே ஏய் ஒரு மாசம் ஆனாலும் உங்களை விட மாட்டேன்டா வாடா அந்த பக்கம் நான் அங்கே இருக்கிறேன் வாடா எப்பா நான் என்னப்பா தப
இன்னைக்கு நாட்டுல படிச்சு வேலை இல்லாதவன் நிலைமைலாம் இதான். எப்படி கொஞ்சம் பாத்தியா, விட்டு இருந்தா கடிச்சு கொதறி இருப்பான். ஒரு மாசம் ஆனாலும் அங்கேயே நிப்பின்றாரு, எப்படிப்பா வீட்டுக்கு போறது? என்னடா என்னாச்சு? சுளுக்கிச்சு. எங்க கழுத்துல? என்னடா பண்ண? ஒண்ணுமே பண்ணலையே பாட்டி. பாட்டி, எதிர்பார்த்து போலீஸ் ஸ்கிப்பிங் அடிச்சிருக்கா? பாதங்க பேரை வச்சிருக்காரு. பதிலுக்காக கண்ணு அடிச்சிருப்பா. இவருக்கு சுளுக்கிடுச்சு. அவளுக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா, ஏன் சுளுக்கு பிடிச்சதுன்னு இப்ப தெரியுதா? ஏன்தான் இந்த வயசு பொண்ணுங்க என் பேரனை இப்படி வதைக்கிறாங்களோ? கேள்விப்பட்டிருக்கேன்.
என்னமா ஒரு ஃபோன் பண்ணணுமே உனக்கு இல்லாததா பண்ணிட்டமா ஹலோ ஏரிகா எங்க வா இன்ஸ்டிடா நான் உன் சித்தி பண்ண மணிமேகல தான ஆமா இவள கல்யாணம் ஆயிச்சா ஆயிடுச்சு ஆனா டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கா எங்க அப்பாவுக்கும் அவங்க மாமனாருக்கும் அரசியல் ஏதோ கருத்து வேறுபாடு அதனால பை வாங்கிட்டாங்களா ஆமா மணிமேகல என்ன படிச்சிருக்கா என்ன எனக்கு அம்மா பெங்களூருக்கு ஒரு போன் ஒன்று பண்ணுமா பண்ணிக்கோங்க ஹலோ மோதி மகளா ஆ 106ல சவுண்ட் இன்ஜினியர் சூப்பர் பாரு கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்கறீங்களா ஹலோ அப்பா நான் முருகன் பேசுறப்பா என்னடா முண்டா இன்னும் நீ கிளம்பலையா அப்பா நீ சொன்னதுல டேப் வரல இன்னும் இப்ப என்ன பண்றேன்னு தெரியல சரி நான் சொல்றது எழுதிங்க கொஞ்சிரு 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 ஏமா கொஞ்சம் பேனா கொடுங்க ஆ சொல்லுப்பா 44 அப்படினா 4 4ரா 4 4ஆ நாலு 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 என்ன எழுதிருக்க சொல்லு நாலு நாள் எழுதியிருக்கேன் நாலு நாளா முண்டா அதாடுறா என்னப்பா எடுத்தோட எழுதி சொல்ற அழிச்சாச்சு ரெண்டு நாள் எழுது ரெண்டு நாளா ரெண்டு நாலு என்ன எழுதிருக்க ரெண்டு ஒண்ணு போட்டிருக்க நாலு ஒண்ணு போட்டிருக்க ரெண்டு நாளா அத அடிச்சு கீழே எழுதுறா கீழையா சொல்லு நாலு போறேன் நாலு பக்கத்துல ஒரு நாலு போறேன் நாலு என்ன சொல்ல 44 என்னப்பா 37 37 62 19 இப்ப ஒட்டுக்கா சொல்லுமா ஒட்டுக்காவா 162 வருதுப்பா 162 எப்படா கூட்டினா 162 தான வரும் போன் நம்பர் அவன்டா கூட்டுவான் மறையா முட்டாள் நீ என்ன அர்த்தம் கேட்ட செருப்பு பிஞ்சிரு உனக்கு என்னாகடா எழுத விட்டு அழிக்க விட்டு இருக்காங்க சொல்லு இப்ப என்ன செய்ய எல்லாத்தையும் அழிச்சுட்டே பக்கத்துல போ பக்கத்துல எல்லாம் இடம் இல்ல ஒரு சேர் தான் போட முடியுங்க போட்டு ஊசுரா சொல்லு 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 இப்ப சொல்ற மட்டும் எழுது 44 44 37 பக்க பக்கத்துலயா 37 62 62 19 19 இப்ப சொல்லு இப்ப 4 கோடியே 46,250 இப்ப என்ன பண்ண சொல்லி தொல இந்த நம்பர்ல கோடீஸ்வரன் ஒருத்திருப்பாரு அவர்கிட்ட போய் கேட்டா டேப் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து சேரு அவரு சவுண்ட் இன்ஜினியரா இல்ல இல்ல கட்டணம் கட்டுற மேஸ்திரி சரி பாத்திரம் விட முடியும் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க வச்சு தொடர விடா ஹலோ 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 இது முடிச்சுட்டு தூங்குறியா என்னமா அது ஆச்சரியமா இருக்கு அது என்ன மியூசிக் வச்சிரா முதல்ல கன்றாவியா இருந்தா அப்ப கலர்ஃபுல்லா இருக்க எப்படி உளராம பேசுறதுக்கு முதல்ல பணத்தை கொடு எவ்வளவுடா ராஜாத்தி பேக்ல போ 1060 ரூபாய் ஆச்சு ஏடி ஏடி பணத்தை 1060 ரூபாய் எதுக்கு அம்பிட்டு வருது இம்பிட்டு பேசினா அம்பிட்டு தான் வரும் என்னம்மா உன்னோட டா இன்னொரு போன் பண்ணிக்கிறேன் ஹலோ நான் தான் முருகதாஸ் பேசுறேன் மறுபடியும் என்ன போன் பண்றேன் என்னப்பாக்கு என்னடா
ஒரு மார்க்கமா தான் போறாரு. என்ன வேணும்? ஒரு காக்குல கத்திரிக்காய் அரைக்குள்ள வெங்காயம் வேணும். பின்னமா எஸ்டி புத்துக்கு எதுக்கு வருவாங்க? போன் பண்ண தானே வருவாங்க. சரி, காசு வச்சிருக்கீங்களா? எல்லா புத்தையும் காசு கேட்ட போன் பண்ண வர்றாங்களா? எல்லா புத்திலயும் உங்களை மாதிரி கடன் வைக்கிறது இல்ல. அதுதான் மாறி மாறி கொடுத்தீங்க. அப்புறம் சரி பண்ணிட்டு அப்படி சொல்லு. ஹலோ, நான் சார். என்ன குலக்கல்? என்ன கண்ணத்துல குடுத்தில்ல? அது மாதிரி குடுத்துருப்போ. எனக்கும் தூக்கம் வரலடா. என் கண்ணு ரொம்ப வலிச்சுதா. அத கையால தடவி கேட்கப்படாதா? கண்ணு இங்க இருக்கு. எனக்கு இது போல நான் தாங்காது. சட்டுப்பிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிடா. மன்மத ராசா, மன்மத ராசா. ஐயா, நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு, வீட்டுக்கு மருமக. ஏன்டா நடு ஆள் நின்னுட்டு மருமக மருமகன்னு ஏலம் போடுற? அங்க பாருங்க. என்னடா இது? நீ எனக்கு பொண்ணே பாக்க மாட்டேங்கிற. நானே ஒரு பொண்ணு பார்த்து கட்டிக்கிட்டேன். எப்படி இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவேன்? இந்த வீட்டுக்கு ஏண்டா வந்த? அப்படியே ஓடி போயிரு. ஏன் எல்லா சொத்தையும் நீ ஏப்ப எல்லாம் பாக்குறியா? சொத்தை பத்தி பேச உனக்கு அருகது கிடையாது. எனக்கு தான் எந்த அருகது கிடையாது. நீ இப்படி எல்லாம் செய்வேன் தெரிஞ்சுதா? உங்க அப்ப அதாவது என் தாத்த எல்லா சொத்தையும் என் பேருக்கு உயிர் எழுதிட்டு போயிருக்கான். இப்ப நான் பார்த்து உன்னை வெளியே அனுப்பலாம். போவீங்க? ஏதோ மகனே, என்ன ரொம்ப இறங்கி வந்துட்ட? சொத்து மேல உனக்கு கவனம் ஆச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, மருமக மகாலட்சுமி இருக்கிறடா. இதையாச்சும் நம்பலாமா? சத்தியமா சொல்றேன். இப்ப நான் மேல போலாமா? போங்கப்பா. அப்ப பசங்க ஏற்பாடு? எல்லாம் அப்பா ஏற்பாடு. அப்பானா அப்பாதான். மகனா மகன். கீழே இருக்க கால் உனக்கு, மேல இருக்க கால் எனக்கு. எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்ப இறங்கிட்டீங்க. வீட்டுக்கு விளக்கேத்த வருவானா? வீட்டை கொளுத்துறா போல இருக்கு. இங்க இருக்கியா? வாடிமா. ஆமா, தெரியும். இது இன்டர்நெட் காலம். சரின்னு சொல்லு, உடனே நிச்சயதார்த்தம். பாட்டி, ஐயே வெக்கத்தை பாரு. அப்போ உனக்கு சம்மதமா? இதெல்லாம் எங்கிட்ட கேக்குறீங்க? இது கூடையில முட்டையும் குடத்துல பாலும் இருக்கு. அதுவா? உட்கார் சொல்றேன். அரியன் செல்லம், முதலீடுங்கிறது ஒன்டே மேட்ச் இல்ல, வேர்ல்டு கப் மாதிரி தொடர்ந்து விளையாண்டு ஜெயிச்சா தான் சாம்பியன் பட்டம் வாங்க முடியும். கிரிக்கெட்டுக்கு பேட்டும் பாலும் தானே வேணும், பாலும் முட்டையும் எதுக்கு? இவ யாரா புரியாதவளா இருக்கா? பாம்பு எதுக்கு தெம்பா படம் எடுத்து நிக்குது? முட்டையும் பாலும் சாப்பிடுறாங்க. அப்ப இங்க பாம்பு இருக்கா? நீங்க பாம்பு வளர்க்குறீங்களா? ஆமா, பாம்பு வந்து பெருசா படம் எடுத்து நிக்கும். நீ மகடி உதி அடக்கு. அடக்குறியா? அடக்குறியா? யார என்னத்துல கதவை தட்டுறது? சரி, யாரும் போய் பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? என் பிள்ளைக்கு அப்பா வேணும். இங்க வந்து கேட்டா இவன் முகத்தை நல்லா ஒத்து பாருங்க, இவன் அப்பா யாருன்னு உங்களுக்கு புரியும். இப்ப புரிஞ்சுதா? கூடையில முட்டையும் குடத்துல பாலுமா முதராத்திரி அறைக்குள்ள வந்தாரு. அன்னையில இருந்து 9வது மாசத்துல கரெக்டா இவன் பிறந்துட்டான். மறந்துட்டீங்களா?
போங்குடி ரெசிடி புத்தா அங்கதான் நம்ம காதலே ஆரம்பிச்சது காதலா சென்னைக்கு எஸ்டிடி பேசணும்னு வந்தாரு பத்து ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு வந்த கோவத்துல ஒரே அறைதான் அறை வாங்கிட்டு பேசாம போயிட்டாரு அடுத்த நாள் போன் பண்ணணும் வந்தாரு பத்து ரூபாய் கம்மியா இருக்குன்னு மறுபடியும் கண்ணத்தை நீட்டினாரு எனவே உங்ககிட்டயுமா அங்க கேளுங்க இரு 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 கோயிலயே தாலிய கட்டிட்டு அதுக்கு எதிரில இருக்கிற ஹோட்டல்லயே அவசர அவசரமா ஹானி முனியும் முடிச்சிட்டாரு அடி பாவி நம்ம கதையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கா சுமார் மரியாதையா போயிருக்க போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன் மனுஷா ஏய் நெஞ்சில அடிக்கிறீங்க நீ பண்ண வேலைக்கு உன்ன நெஞ்சில மட்டுமாய் அடிக்கணும் ஒரு பொண்ணை ஏமாத்தி ஒரு குழந்தையையும் கொடுத்துட்டு இப்ப ஒண்ணு தெரியற மாதிரி நடிக்கிறியா குழந்தையா இவனா ஏப்பா அம்மா மாதிரி என்ன அழகா பெற்றுக்க கூடாது அந்த மாதிரி ஏன் என்ன அதிகமா பெத்த ஊருக்குள்ள என்னால தலை நிமிந்து நடக்க முடியல அசிங்கமா இருக்குது என்ன முறைக்கிற கரும் குரங்க இதுக்கு மேல பேசுற அப்படி குரவளைய கடிச்சு குரறிவே ஆஸ்கல் கே பத்துல எப்படி மிரட்டறீங்க அண்ணே ஜவுசு உன் மேல சத்திய பாத்துறேன் நீ எனக்கு இந்த குறுப்பு யாருனே தெரியாது கூடையில முட்டை கொடத்துல பாலி எஸ்டிடி பூத் கண்ணத்துல ஆறு கோவில்ல தாலி இதெல்லாம் கரெக்ட்டா சொல்றல எப்படியா அதான் எனக்கு தெரியல மகனே அப்பா மகனே அப்பா என்ன பண்றீங்க அதத்தாண்டா நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் ஏன்டா இப்படி செஞ்ச செஞ்சுரா நீ சொல்ற பார்த்தா சேர்த்து வச்சிருப்பத போல இருக்கு அப்பா இன்னும் எனக்கு சாந்தி பூத்துமே நடக்கலப்பா அப்பா அப்ப சாந்தி பூத்துமே நடக்கலையா இப்ப நல்லதா போச்சு பேசி முடிச்சுட்டு அப்புறமா சாந்தி பூத்து வச்சுக்கலாம் வா ஒரு வழிய சொல்லு அப்புறம் என் சித்தியத்தோடு என்னது நான் உனக்கு சித்தியா ஆமா எங்க அம்மா தான ஃபர்ஸ்ட் என்ன முதல்ல முப்பளை குடிச்சு வெளிய போய் ஐயோ இவ ஏன் பிள்ளை இல்லடி டேய் இந்திரா இந்திரா போடா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐயோ இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு சாட்சி வேணுமா நீங்க என்கிட்ட எஸ்டிடி புத்தல சொன்ன மாதிரியே அவனும் சொல்றானே நான் என்னையா இல்லவா சப்பாத்தி சாப்பிடுறீங்களா சாதம் சாப்பிடுறீங்களா ஏய் புட்டாட்டி எங்க சின்னவங்க போடுவாங்க பெரியவங்க போய்ட்டாங்க பெரியவங்க போடுவாங்க சின்னவங்க போய்ட்டாங்க அவளுக்கு திண்டாளுங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுக்கிறவங்க போயிட்டாங்க இப்ப பாடுறா அவளுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாரு 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 ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாரு யாரு இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் குடிச்சிருக்கீங்களா கலாட்டா பண்ணாம வந்திருக்கீங்களா இந்நேரத்துல உனக்கு வந்து கட்டின பொண்டாடி கலாட்டா பண்ணுவானா நம்ம மகன் பாபு இருக்கான்ல பாபு அவனுக்கு ஒரு தங்கச்சி வேணுமா ரெடி பண்ணி தருவோமா என்ன அப்ப பொண்டாத்தின்னு ஒத்துக்கிற மாத்தேன்னு சொன்னது இப்ப என்னடா இப்படி பேசுறானேன்னு பாக்கியா அது அந்த பொண்டாத்தி முன்னால சும்மா நடிச்சேன் இவ்வளவு அழக கவர்ச்சியா சீம பசுமா இருக்க பொண்டாத்திய எவனாச்சும் தனியா படுக்க விடுவானா இத பாருங்க அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தள்ளி வச்சுட்டு வாங்க பாபுக்கு ஒரு தங்கச்சி என்ன ஒன்பது தங்கச்சி பெத்து கொடுக்கறேன் அடியே ஆசையா வந்த புருஷன அல்வா குடுத்து ஏமாத்த பாக்கறி என் தங்க இல்ல திடீர்னு பத்து வரல காட்டுவா என்ன என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா யாருவ ஏமா அப்பா அவுட்டா காலையில ஏழு மணி வரைக்கும் இப்படி வாய பொழந்த பாட்டுக்கு தான் கிடப்பாரு நீ போய் அவகிட்ட வட்டி வச்சுட்டு வா வட்டி தானே வச்சுட்டா போச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கோ சரிமா என்னடா நேரத்துல சித்தி எனக்கு தூக்க வருது தூங்கலான்னு வந்தேன் அதுக்கே இங்க வந்து படுக்கற உங்க அம்மா கிட்ட போய் படுக்க வேண்டியதானே அங்கதான் உன் புருஷன் ரவுஸ் பண்றானே என்னடா சொல்ற என் வயசு என்ன என் கண்ணு முடியாடி எங்க அம்மா இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி கிஸ் அடிக்கிறான் விமானம் போடுறான் என் பாபுவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு எங்க அம்மாவை தொல்லை பண்றான்
என்ன இங்க இருக்கு? ராத்திரி பூரா இங்கதான் இருந்தானா? ஐயோ, என் துணிமணியா நடக்காளா? ஆஹா, ஏதோ தப்பு நடந்திருக்கு போல் இருக்கு ஐயா. இடத்த காலி பண்ணிட வேண்டிதான். ஏ கத சத்ர, ராத்திரி இங்க என்ன நடந்ததுன்னு பாபு என்கிட்ட சொல்லிட்டான். ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. தண்ணிய போட்டு உள்ள போய் கலாட்டா பண்ற மாதிரி நடிச்சோம்னா ஓடி வரதுதான் அப்படி பண்ணேன், புரிஞ்சுக்கடி. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவதான் என்ன? அவ கூட இப்படி தொலை வேண்டியதானே? எனக்கு இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? என்ன எடுப்பு ஏயா? கொஞ்ச நாள் கேப் விட்டேங்கிறதுக்காக இப்படியா முரட்டுத்தனமா நடந்துக்கிறது? முரட ஏண்டி வெண்ணீர் வச்சிருக்கியா? நான் குளிக்கணும். அவன் உடம்பெல்லாம் அசதி முரடேண்டு போறா, ஆனா நம்மளுக்கு அசதியே இல்ல. ஒருவேளை நம்ம பவர் நம்மளுக்கே தெரியலையோ. இன்னும் வீட்டுல என்னென்ன நடக்க போதும், எங்க போய் முடிய போதும் தெரியலடா சாமி. படமே முடியல, அதுக்குள்ளேயே பாதி வச்சு கிழிச்சுட்டா. பணம் போட்டு படம் எடுக்கிற புரொடியூசர் இவன் யாரு? பாரு, இவனுக்காக தான் உங்ககிட்ட வேலை கேட்டேன். இவனுக்கு நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஜோசியம் பார்த்தான். கிளிட்டு சொல்லி என் பேருக்கு ஒரு ஜோசியம் பார்ப்பா. பேர் என்ன? பேர் முருகதாஸ். என்ன விஷயமா பாக்கணும்? ஒண்ணு இல்ல, எங்க கேட்டாலும் வேலை கிடைக்கல. ஒரு கதாசிரியெல்லாம் பார்த்தா அதுவும் முடியல. பேசாம ஒரு டைரக்டர் எல்லாம் பாக்குறேன். ஒரு நல்ல புடி சக்கர பாலம் பார்த்து சொல்லு. ஏன் அதை வேட்டையை கிழிச்சிட்டு போறக்கா? தெரிஞ்சா தெரியட்டுமே அவங்க அப்பனை க்ளோஸ் பண்ண மாதிரி இவளையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு. மாமா, இங்க வேண்டாம், பெட்ரூம்ல போய் பேசுறேன். முருகதாஸ் அப்பாவ நீங்க கொலை செஞ்சீங்களா சொல்லுங்க. நான் ஒவ்வொரு உண்மையா புட்டு புட்டு சொல்ல, நீ ஒவ்வொரு முத்தமா பச்சு பச்சுன்னு கொடுக்கணும். சர்வ உண்மையும் நான் சொல்லி முடிச்சதும் சாந்தி முகூர்த்தம் இதே ரூமுக்குள்ள. ஓகேவா?
கைமாறா என்ன தருவீங்க? என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். இந்த சொத்து புறாவுக்கு நீதான் வாரிசுன்னு ஒரே பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், போதுமா? சம்மதிக்கிறேன். ஆமா, எதுக்காக முருகதாஸ் அப்பாவை நீங்க கொலை பண்ணீங்க? அப்படி கேளு. என் பேரு சங்கிலி, சேலம் ஜெயில ஆயுள் கைதியா இருந்த முருகதாசோட அப்பா கஜபதி ஒரு பெரிய கோடீஸ்வரர். பொங்கல் தீபாவளினா ஜெயில் கைதிகளுக்கு இனிப்பும் பரிசுகளும் வழங்க அங்க வருவார். ஒரு தடவை அவர் வந்தப்ப அப்படியே அவரை பார்த்து நான் உறைஞ்சு எதுக்காக அச்சுல பார்த்த மாதிரி அவரும் நானும் ஒரே மாதிரி இருந்தோம். ஏன் நிறுத்திட்டீங்க? மேல சொல்லுங்க. அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆயுள் கைதியா இருந்தா ஆயுசு பூரா கோடீஸ்வரனா மாறுறதுன்னு முடிவு பண்ண. ஜெயில இருந்து தப்பிச்சு கஜபதிய கொன்ன, செத்தது சங்கிலிதான் போலீஸ நம்ப வச்சு நிரூபணம் பண்ண. கைதியா இருந்தா இப்ப கஜபதியா கோடீஸ்வரனா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க. நான் என் கதையை சொல்லிட்ட, நீ உன் கதையை ஆரம்பி. ஐயோ, என்னம்மா இது, துப்பாக்கி காட்டுற? மிஸ்டர் சங்கிலி, நீ என்கிட்ட சொன்ன கதையெல்லாம் வெளியில வேன்ல இருக்கிற போலீஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஏமா, கேமரா வச்சு ஷூட் பண்றதானே? ஒரு வாரத்துக்கு முன்னால தான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படி புடிச்சாங்க. ஷட் அப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சின்னையா, சின்னையா, என்ன வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் வந்து நிக்குது. போலீஸா? ஆமா ஐயா, உங்கட்ட பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லிக்கிட்டாலே அந்த திலகவதி, அத போலீஸ்காரியா? போலீஸ்காரியா? ஆமா, உங்க அப்பா வர கழுவி பண்ணிட்டா. என்னடா சொல்ற வாராய்யா? மிஸ்டர் முருகதாஸ், இவர் உங்க அப்பா இல்ல, பழைய கேடி சங்கிலி. உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி உங்க அப்பாவை கொலை செஞ்ச கொலகாரன். இத கண்டுபிடிக்க வந்த சிஐடி ஆபீசர் தான் நான். இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம் அவே. ஏமா, கை விலங்க நீங்க எடுத்துவீங்க, வாட்ச் மோதிரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? சரசு, உங்க ஃபர்ஸ்ட் நைட் குழப்பினதுக்காக என்ன மன்னிக்கணும். எனக்கும் உங்க புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் நிரபராதி, அவருக்கு ஒரே வைஃப் நீங்க தான். நான் வரட்டுமா? மிஸ் முருகதாஸ், மறுபடியும் சொல்றேன், ஐ எம் சாரி, தேங்க்யூ. உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? அந்த தேவதையே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. சார், அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் அடிக்காதீங்க சார். ஏய், நீ செஞ்ச காரியத்துக்கு அடிக்காம என்ன பண்ற சார்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் உங்க தங்கச்சியை லவ் பண்றேன். அப்போ ஜான்சி பாப்பாட்டியா? அது அவ உங்க அத்த பொண்ணு. நான் அவ கூட படிச்சவன், உதவி செய்ய சொல்லி கேட்டதால காதல நான் நடிக்க நான் சம்மதிச்சேன். வந்த இடத்துல உங்க தங்கச்சிய மனப்பூர்வமா கல்யாணமே. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? உங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அப்பா மந்திரி அந்த காலத்துல அவர் கார் டிரைவரோட ஆக்சிடென்ட் ஆயிட்டதா பாட்டி சொல்லிருப்பாங்களே, அது என்ன தெரியும்? அது உண்மை இல்ல. நடந்த எல்லாத்தையும் உங்க அத்தை ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தாங்க. அதை ஜான்சி என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னா. படிச்சதுக்கு அப்புறம் தான் ஜான்சியோட போராட்டம் சரின்னு எனக்கு பட்டுச்சு. அதனாலதான் அவளுக்கு காதல நான் நடிக்க நான் சம்மதிச்சேன். அந்த டைரியில அப்படி என்னதான் எழுதிருந்துச்சு? செந்திலே, உனக்கு இந்த ஜாதகத்தை எல்லாம் நம்பிக்கொண்டா? கைரேகையில ஏன்னா இதெல்லாம் எங்கிட்ட கேக்குறீங்க? என் முகத்தை பாரு, முகத்துல எப்படின்னா ரேகை தெரியும். ஆமா, முகத்துல ரேகை தெரியாதுன்னா உன் முகத்துல ஏ ரேகை தெரிய போகுது. உனக்கு தைரியம் எல்லாம் கொடுத்து யாரு?
உங்க மாடியில போயிருக்க லேடி. அப்படியா? அது எவ்வளவு பணம் வாங்கினே? 10,000. அது ஏன் எப்படி காட்டுறேன்? நீங்க அடிச்சடியில நரம்பெல்லாம் இழுத்துக்குச்சு. உனக்கு நரம்பு வேற இருக்கா? என்ன இந்த நேரத்துல வந்து நிக்கிற போசே சரியில்லையே. ஓஹோ, தண்ணி போட்டு ரேப் பண்ணலாம் வந்திருக்கீங்களா? அடுத்து உங்க டைரிய படிக்கிறது அனாகரிகம் இல்லையா? கூட படிச்ச ஃப்ரெண்ட் படிக்கலாம், சொந்த மாமா மகன் நான் படிக்க கூடாதா? இதுல இருக்குது எதுவும் எனக்கு தெரியாது. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறீங்க? நீ எதை விரும்புறியோ அதை செய்ய வேண்டியதுதான் என் கடமை.